கவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுலேருந்து ஒரு செய்தி வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது சென்னை அமைஞ்சங்கரையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 15 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீபாவளி அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய செய்திகளில் வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கொலையை செய்த பெண் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வெல்கம் டு ஃபைன்ஃபேக்ட்ஸ் வித் ரஜ்வீரா. சென்னை அமைஞ்சகர பகுதியில் இருக்கக்கூடிய மேத்தா நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு தங்கியிருக்கிறவர் நிஷாத், முகமது நிஷாத். முகமது நிஷாத்துடைய மனைவி பேர் நாசியா. இந்த முகமது நிஷாத் வந்து பழைய கார்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். இவருக்கு 6 வயதில் ஒரு மகன் இருக்கார். இந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த 15 வயது சிறுமி, அதாவது சமீபத்தில் இறந்து போன கொல்லப்பட்ட அந்த சிறுமி. இந்த சிறுமியுடைய பூர்வீகம் வந்து தஞ்சாவூர். இந்த சிறுமியுடைய அம்மா கோயம்புத்தூரில் தென்னம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து இப்போது இந்த நிஷாத் இருக்கார்ல, நிஷாத்துடைய ரிலேட்டிவ் வீடு. ஸோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு இவங்க போகும்பொழுது அந்த அம்மா கிட்டே பேசி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டு இந்த சிறுமியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து இந்த சிறுமியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த சிறுமி இந்த நிலைமைனா, அந்த சிறுமிக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான், ஒரே ஒரு தம்பி இருக்கிறார். ஸோ அந்த தம்பி அம்மாவெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஃபேமிலி சுச்சுவேஷனால் வேறு வழி இல்லாமல் அந்த சிறுமி வேலைக்கு வந்திருக்காங்க, வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த சிறுமி குளிக்கும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த நிஷாத் குடும்பத்தினர் தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில் வந்த செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமி இருக்காங்கள்ல, இந்த சிறுமி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 6 வயது பையன் கூட விளையாடுறது அந்த பையனுடைய அம்மாவான நாசியாவுக்கு பிடிக்கலை. நாசியா யாருன்னா, நிஷாத்துடைய மனைவி. நிஷாத்துடைய மனைவி நாசியாவுக்கு பிடிக்கலை, அதனால் அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சில பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு, அதனால் எல்லாரும் சேர்ந்து அடித்ததுனால அந்த குழந்தை இறந்து போச்சு, இந்த சிறுமி இறந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாசியா இப்போ என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிறுமியை கோயம்புத்தூர் போனப்போ நாங்கள் வீட்டு வேலைக்காக கூப்பிட்டு வந்தோம். அந்த சிறுமியை கேட்குறதுக்கு ஆள் யாரும் இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஒரே ஒரு தம்பி இருக்கான் அப்படிங்கிறதுனால நாங்கள் இஷ்டத்துக்கு அவங்கள நடத்தணும், அது ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம ரொம்ப அடிமை மாதிரி நடத்தணும் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிறுமி வந்து இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் அட்டன் பண்ண அந்த டைமில் கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பலை, தஞ்சாவூருக்கோ இல்லை அவங்க அம்மா இருக்கிற இடம் கோயம்புத்தூருக்கோ வந்து அனுப்பலை. அனுப்பாததுக்கான காரணம் என்னென்னா, ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க பொண்ணை வந்து இந்த டைமில் நம்ம வெளியே அனுப்பிச்சோன்னா திரும்பி அவள் வீட்டு வேலைக்கு வருவாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அவளை அனுப்பலை, சொந்த ஊருக்கு அனுப்பலை, நாங்களே வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாசியா சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்னென்னா, இந்த நாசியாவுடைய கணவர் முகமது நிஷாத் இருக்கார்ல, அந்த நிஷாத்துக்கு ஏகப்பட்ட பெண்கள் கூட தொடர்பு இருக்குது. அப்படி தொடர்பு இருக்கிறதுனால எனக்கும் நிஷாத்துக்கும் அடிக்கடி சண்டை வரும். அடுத்த கட்டமாக நிஷாத்துடைய பார்வை வந்து இந்த சிறுமி மேலே பட்டுச்சு. இப்போ 2 விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று என்னென்னா, 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த சிறுமி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, பூப்படைந்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குது. அடுத்த கட்டமாக என் கணவருடைய பார்வை இந்த சிறுமி பக்கம் போச்சு, அதனால் எனக்கு ஆத்திரம் வந்து இந்த சிறுமியெல்லாம் சித்திரவதை பண்ண ஆரம்பித்தேன், திருட்டு பட்டமும் கட்டினேன் அப்படின்றாங்க. எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிஷாத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், லோகேஷன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவரும் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கார்லாம் வாங்கி வைத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி பேர் வந்து ஜெயசக்தி. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அதுக்கப்புறம் சீமா பேகம் அப்படிங்கிற நாசியாவுடைய சகோதரி ஒருத்தவங்க, அவங்க பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, அவங்களும் இங்கே வீட்டுக்கு வர்றாங்க. அடுத்தது மகேஸ்வரி அப்படிங்கிற இன்னொரு வேலைக்கார பெண், 40 வயசு அவங்களுக்கு, அவங்க கோவிலம் பாகத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க எல்லாருமே அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஆட்கள். இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த 15 வயது சிறுமி வந்து ஒரு தப்பான பொண்ணு, இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து திருடிடுது, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்குது, எதையாவது வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்லுது அப்படின்னு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நாசியா முயற்சி பண்ணினதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய கணவருடைய பார்வை வந்து அந்த பொண்ணு மேலே போகுது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதாக நான் அதை பண்ணேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியான அந்த பேட் இம்ப்ரெஷனை வந்து இந்த பொண்ணு பற்றி கணவர்கிட்டையும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி அதையும் நிஷாத்தை நம்பி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணார், அந்த சிறுமியை சித்திரவதை பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் அந்த சிறுமியை அனுபவிச்சாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது. அயன் பாக்ஸால் சூடு வச்சுருக்காங்க, நெஞ்சில் சூடு வச்சுருக்காங்க, உடலுடைய மற்ற பாகங்களில் சூடு வச்சுருக்காங்க, பெண்ணுறுப்பில் சூடு வச்சுருக்கிறதா இந்த நாசியா வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு கட்ட சித்திரவதைகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சிறுமிக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்த கட்டமாக என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்றைக்கி வந்து நாசியாவுடைய மகன், அந்த 6 வயது சிறுவன் இருக்கான் இல்லையா, அந்த 6 வயது சிறுவனுடைய ஆணுறுப்பை பிடிச்சி இந்த சிறுமி இழுத்துட்டா அப்படின்னு ஒரு புகாரை சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு எல்லாருமே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம மென்ஷன் பண்ண எல்லா நபர்களுமே அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ கத்தி கூச்சல் போட்டு இந்த நாசியா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சிறுமி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்ததில் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. 15 வயது சிறுமி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி பாத்ரூமில் போட்டுட்டு, அதாவது குளிக்கிற மாதிரி தண்ணியெலாம் ஊற்றி செட்டப் பண்ணியிருப்பாங்க போல், அந்த மாதிரி பாத்ரூமில் போட்டுட்டு வெளியூர் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க, ஒரு சிறுமி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த சிறுமி வந்து பாத்ரூமில் குளிக்கும்பொழுது மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் குளிக்கும்பொழுது மயக்கம் போட்டு விழுந்து சிறுமி இறந்து போயிட்டாங்களா, அது எப்படி அப்படின்னு போலீஸ் வந்து கொஞ்சம் கிடுக்கப்படி விசாரணை நடத்தும் பொழுது இந்த மாதிரியான உண்மைகள்லாம் வெளிச்சத்துக்கு வருது. இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த லோகேஷ் அப்படிங்கிற நபர் மேலே வந்து ஏற்கனவே சில வழக்குகள் இருக்குது அப்படின்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப முரட்டத்தனமானவர், அவரும் இந்த சிறுமியை அடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வயது சிறுமியை வேலைக்கு அனுப்புனது ஒரு குற்றம், அது அந்த அம்மா மேலே, அந்த சிறுமியோட அம்மா மேலே அந்த குற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த 15 வயது சிறுமியை வேலைக்கு எடுத்துக்கிட்டது, வேலையை வச்சுக்கிட்டது வந்து அடுத்த குற்றம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கிரைம் இதுவே. அடுத்தது அந்த குழந்தைக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம, அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு அனுமதிக்காமல், அவங்க வந்து ஏஜ் அட்டன்ட் டைமில் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணாமல் ரொம்ப குடும்பப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறது, சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க, அயன் பாக்ஸால் சூடு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பல கொடுமைகள் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. இதில் உச்சகட்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க அம்மா வர்றாங்க, அந்த சிறுமியோட அம்மா வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து இந்த சிறுமியுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் தஞ்சாவூரில் தங்களுடைய சொந்த ஊரில் அடக்கம் பண்ணுறது கூட வசதி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அவ்வளோ ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதனால் அண்ணாநகர் துணை கமிஷனரை சந்தித்து இந்த பொண்ணை இங்கேயே அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்க, என்னால் அங்கே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி இங்கே ஒரு மின்மயானத்தில் வச்சு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு ஏழ்மையான நிலைமையில் அந்த அம்மா இருந்திருந்தா இந்த சிறுமியை வந்து வேறு வழியே இல்லாமல் வீட்டு வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படி வீட்டு வேலைக்கு அனுப்பப்பட்ட இந்த சிறுமி இப்படி கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்க கேள்வி என்னென்னா, இந்த நாசியாங்கிற கேரக்டர் இருக்குல்ல, அதாவது அந்த சிறுமியை கொடுமைப்படுத்தின அதிகமாக டார்ச்சர் பண்ண கேரக்டர் நாசியா தான். அந்த நாசியா வந்து இந்த சிறுமி மேலே கோபம் வந்ததுக்கும் ஆத்திரம் வந்ததுக்குமான முக்கியமான காரணமாக சொல்கிறது என்ன, தன்னுடைய கணவருக்கு பல பெண்கள் கூட தொடர்பு இருக்குது, அடுத்தது இந்த சிறுமி மேலே அவருடைய பார்வை திரும்புது, அப்படி திரும்புறதுனால எனக்கு ஆத்திரம் வந்துச்சு அப்படின்றாங்க. லாஜிக்கலான கேள்வி என்னென்னா, உன் கணவருக்கு நிறைய பெண்கள் கூட தொடர்பு இருக்குன்னா, ஒன்று நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி அதிகமான பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறாரு அதனால் என்னால் வாழ முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டாவது போகணும், டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும். அடுத்தது அந்த கணவருடைய பார்வை வந்து 15 வயது சிறுமி மேலே படுது, அந்த சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண், நாசியாங்கிற பெண் என்ன பண்ணியிருக்கணும், இந்த சிறுமியை காப்பாற்ற தான் நினச்சிருக்கணும். ஐயோ, நம்ம புருஷன் வந்து இந்த மாதிரியான கேரக்டராக இருக்கிறான், அடுத்தது இந்த சின்ன பிள்ளையையும் இவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான், இது வந்து தப்பு, இதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு அந்த சிறுமியை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கணும். இல்லைம்மா, நீ இதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்க வேண்டாம், நீ ஊருக்கு போயிடு, எங்கேயாவது போய் தப்பிச்சிக்கோ, பொழைச்சிக்கோ, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையாவது காப்பாற்றிருக்கணும். நியாயமாக அதானங்க பண்ணணும். ஆனால் அந்த லேடி என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய கணவருடைய பார்வை அந்த சிறுமி மேலே படுது அப்படிங்கிறதுனால இந்த சிறுமியை டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கு. இதை தான் வந்து அவங்க வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குமூலத்தெல்லாம் கேட்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு லேடி, அந்த லேடியுடைய கணவர் வந்து ஒரு சிறுமியை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால அந்த சிறுமியை டார்ச்சர் பண்ணுவாங்களா, இல்லை அந்த கணவரை கண்டிப்பாங்களா, இல்லை கணவரை கண்டிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக ரொம்ப பலமுள்ள ஆளாக அந்த கணவர் இருக்கிறாரா, எனக்கு தெரியல. இல்லை எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அப்பாவியாக நடிக்கிற மாதிரி, அதாவது என்னுடைய புருஷனை நான் பாதுகாத்துக்கணும், என் குடும்பம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு போயிட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு ட்ராமாவை, ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இது எல்லாமே அடுத்தடுத்து சீக்ரெட் பிளானாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு வந்து 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அதாவது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சிறுமியை வேலைக்கு வைக்கிறது, டார்ச்சர் பண்ணது அப்படின்னு, பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு, மொத்தம் 4 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட விசாரணையில் இன்னும் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிறுமியுடைய கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடுமையான தண்டனைகள் கிடைக்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.